விடுதி வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வெரண்டா ரேசில் இணைந்திடுங்கள். சந்திரயானை தொடர்ந்து ஜப்பான் நிலவுக்கு விண்கலம் ஒன்றை அனுப்புகிறது. மிக சிறிய எடை கொண்ட அந்த ஸ்லிம் விண்கலத்தின் சிறப்பை பற்றி பார்க்கலாம். ஜப்பானின் தனைகாஷிமா விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்படும் ஸ்லிம் விண்கலம் 200 கிலோ எடை கொண்டது. இந்த விண்கலத்தை திட்டமிட்ட இடத்தில் நிலவின் மேற்பரப்பில் தர இறக்குவதுதான் ஜப்பானின் நோக்கம். மிகச்சிறிய வடிவிலான விண்கல வடிவமைப்பிற்கு நானோ டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது முழுக்க முழுக்க ஒரு சோதனை முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த விண்கலத்துடன் எந்த ஆய்வு கருவிகளும் அனுப்பப்படவில்லை. இதில் பிளாஸ்டிக் சோலார் பேனல், மிக நுண்ணிய கேமராக்கள், நானோ டெக்னாலஜியால் சுருங்கப்பட்ட மின்னணு பாகங்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன. ஸ்லிம் என்பது மிக குறைந்த எடை கொண்ட விண்கலத்தை வேறு கிரகத்திற்கு அனுப்பும் திட்டமாகும். வரும் காலத்தில் நிலவிற்கு மனிதர்கள் குடியேறும் போது இதுபோன்ற சிறிய விண்கலங்களின் தேவை அதிகமாக இருக்கும் என்கிறார் மூத்த விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன். இப்போ எதிர்காலத்துல நிலால வந்து ஒரு குடியிருப்பு ஏற்படுதுன்னு வைப்போம். அந்த குடியிருப்புக்கு நீங்க வந்து தளவாடங்களை அனுப்பணும், மேபி உணவுப் பொருட்களை அனுப்பணும். அதை எப்படி அனுப்புவோம்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு தானியங்கி விண்கலம் தானே போய் இறங்கணும் இல்லையா? அதற்கான ஒரு முயற்சிகளை ஜப்பானும் செஞ்சு பார்க்குது. அதுதான் இந்த முயற்சி. அதனால்தான் பார்த்தீங்கன்னா வெறும் 200 கிலோ, இதில் எந்த ஆய்வு கருவியும் கிடையாது. அது அங்கே போய் என்ன பண்ணுன்னு கேட்டால் ஒன்றும் பண்ணாது. ஜப்பானுடைய கொடியை அங்கே நிற்கும், அதாவது அதில் பதிச்சிருப்பாங்க, அதுதான் இருக்கும். அமெரிக்கா அடுத்த மாதம் நோவாசி எனப்படும் விண்கலத்தை நிலவை நோக்கி அனுப்புகிறது. அதன் தொடர்ச்சியாக ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் வரிசையாக நிலவை நோக்கி விண்கலத்தை அனுப்ப உள்ளது. ரஷ்யாவின் லூனா 25 திட்டம் தோல்வியடைந்த நிலையில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் லூனா 26 விண்கலத்தை அனுப்ப ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பால வெற்றிவேல். விடுதி வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வெரண்டா ரேசில் இணைந்திடுங்கள்.